நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ரேஷ்மாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களுடைய பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் காலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இவங்கள ஒரு டான்ஸராக எல்லாருக்கும் தெரியும். அதை விட பூவே பூச்சுடவா சீரியலில் சக்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா இவங்களுக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாலுமே வந்துட்டாங்க. இப்போ அபி டெய்லர் அப்படின்ற ஒரு புதிய சீரியலில் பார்த்தீங்கன்னா, இவங்க கூட பூவே பூச்சுடவா அந்த சீரியலில் நடித்த தென் கூட தான் ரீல் அண்ட் ரியலாகவும் பேர் பண்ணுறாங்க. இப்போலாம் மீடியாவில் டஸ்கி டோன் கேர்ள்ஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் ஹீரோயினாகவே அறிமுகமாகறாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்கிற ரோஷினி, சுந்தரி சீரியலில் நடிக்கிற கேபி, இந்த வரிசையில் இடம் பிடிச்சிருக்காங்க ரேஷ்மா. இவங்களுடைய ஃபுல் நேம் ரேஷ்மா ரேஸ். இவங்களுடைய ஃபேமிலி பேசிக்கலாவே ஒரு மலையாளி, ஆனா இவங்க பிறந்தது தமிழ்நாடு தாங்க. இவங்க எப்போ எங்க பிறந்திருக்காங்கன்னா, April 26, 1992 மதுரையில பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேரு முரளிதரன், அம்மா பேரு சுமா. இவங்க அம்மாவுடைய சிஸ்டர் மதுரையில இருந்திருக்காங்க, அதனால அவங்க சிஸ்டரை பார்க்க போன சமயத்துலதான் ரேஷ்மா அங்கேயே பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாக்கு பெங்களூர்ல டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால அங்கேயே ஃபேமிலியோட போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் அங்கதாங்க இருந்திருக்காங்க. அதனாலே இவங்களுக்கு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், திரும்ப சென்னைக்கே வந்ததுனால தமிழ், இவங்க மெட்ரிக் ஸ்கூல்ல படிச்சதுனால இங்கிலீஷ், இது போல 5 லாங்குவேஜஸ் இவங்களுக்கு தெரியுமா. இவங்க சென்னையில இருக்க NACN மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்க 10th படிக்கும் போதே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் 11th 12th எல்லாம் படிக்கலாமா பிளீஸ்மா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லடாமா, நீ எனக்காக ஒரு 11th 12th ஆச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, உடனே இவங்களும் 11th 12th படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறமா என்ன விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது ஒரு டிகிரி யூஸ் ஆகும், அதனால ஏதாவது ஒரு டிகிரி பண்ணு, அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க அம்மாக்காகவே குரோம்பேட்ல இருக்க SDND வைஷ்ணவா காலேஜ்ல BBA முடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இவங்களுக்கு ரெண்டு விஷயத்து மேல ரொம்பவே ஆசை வந்திருக்கு. இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிவில ஜீன்ஸ் படம் பார்த்தாங்களாம், அதை தாண்டி ஊலலா சாங்க பார்த்தாங்களாம். அப்படி எல்லாம் பார்க்கும் போது நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் டிவில இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம். இன்னொன்னு ஏரோஸ்டஸ் ஆகணும் ஆசையாங்க. ஏரோஸ்டஸ் போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க அந்த பிளைட்ல பறக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஆசையா இருந்ததான். அதனால இவங்க ஒரு டிகிரி முடிச்ச கையோட இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. வேலையும் கிடைச்சிருக்கு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அதாவது இவங்களுடைய கையில பாத்தீங்கன்னா டாட்டு போட்டிருப்பாங்க, மாம் சொல்லி இன்ஃபினிட்டி. அதை பார்க்கும் போது ஒரு டிராகன் மாதிரி இருக்கும். இதை நீங்க அழிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்களா, இல்ல இது ஒரு மதர் சென்டிமெண்ட், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இங்க வேலை இல்லை, ஏன்னா டாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையா அம்மா பாசமா, இப்படி ரெண்டுத்தையும் திங்க் பண்ணி இல்ல இல்ல நமக்கு அம்மா தான் முக்கியம்ட்டு அந்த வேலையே வேணாம்னு வந்துட்டாங்களாம். சரி ஓகே, நமக்கு தான் டிவில போகணும்னு ஒரு கனவு இருக்கே, அதை ட்ரை பண்ணுவோன்ட்டு மாடலிங்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவங்க ஃபேஸ் ஆஃப் சென்னை அப்படின்ற ஷோல டாப் 10 வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிஸ் மெட்ராஸ் ஷோல பாத்தீங்கன்னா இவங்க தான் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல இவங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்தே டிவில பார்த்து 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 டான்ஸ் கத்துக்கிட்டாங்களாம். ஸ்கூல்ல எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் இவங்களுடைய டான்ஸ் இல்லாம இருக்காதாங்க. அது அப்படியே காலேஜ்லயும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. காலேஜ் படிச்ச சமயத்துல இவங்க ஃப்ரெண்ட் அங்கிள் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜி தமிழ்ல ஆடிஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதுவும் டான்ஸ்க்கான ஆடிஷன் தான், நீ ட்ரை பண்ணி கிடைச்சதுன்னா பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் போய் ட்ரை பண்ண அந்த வகையில டான்ஸ் ஜோடி டான்ஸ் இதுல சீசன் 1 பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2.0 பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அங்க இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண சமயத்துல தான் இவங்களுக்கு அந்த பூவே பூச்சிடவா அந்த சீரியலோட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த சீரியல்ல சக்தின்ற கேரக்டர் அட்டகாசமா பண்ணி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு இப்போ அபி டெய்லரா எத்தனை வருஷம் வள வர போறாங்கன்னு தெரியலங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இவங்களுடைய காதல் கணவர் மதன் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை ஃபர்ஸ்ட் பூவை பூச்சிடுவா செட்ல பாத்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இவங்க டிஜேடி இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணும் போதே இவங்க கண்டஸ்டண்டா இருந்த சமயத்துல இவங்களுடைய ஃப்ரெண்டும் கண்டஸ்டண்டா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பேர் பண்ணியிருக்காரு மதன். அந்த நேரத்துல எல்லாம் ஹாய் ஹலோ கூட சொல்ல மாட்டாங்களாம், ஓகே ஆல் தி பெஸ்ட் பாய் அப்படி மட்டும் தான் சொல்லிப்பாங்களாம். ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்டோட பேர்ன்றதுனால தான் அது கூட சொன்னாங்களாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பூவை பூச்சிடுவா இந்த சீரியலோட செட்ல தான் பாத்திருக்காங்க. அங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால ஹாய் நீங்களா, ஓ நீங்களா அப்படின்ட்டு மாறி மாறி கேட்க ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிருக்கு. ஒரு பாயிண்ட்ல தான் இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்களாம், அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ப்ரொபோஸே பண்ணிக்கலையாம். ஆனா கூடிய சீக்கிரம் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய கெரியர் ஸ்டார்டிங் அதாவது மாடலிங் பண்ணும் போது நிறைய
பேர் டஸ்கி பொண்ணு தான் வேணும் கேட்டாங்களாம். ஆனா இவங்க இந்த சினிமா நடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது கொஞ்சம் எப்படியாவது வெள்ளையாகுங்க, எப்படியாவது இந்த மாதிரி மேக்கப் போடுங்க, அந்த மாதிரி டோன்ல மாறுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களாம். ஆனா எல்லார்கிட்டயும் இவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் மேக்கப் பொண்ணா போடுறேன், நீங்க சொல்ற மாதிரி வெள்ளையெல்லாம் ஆக முடியாது, ஏன்னா என்ன எல்லாருக்கும் இப்படிதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருக்கேன், நீங்க சொல்றீங்களேன்ட்டு நானும் வெள்ளையாக அது ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறும். இந்த பொண்ணு அப்ப கருப்பா தானே இருந்தது, இப்ப எப்படி இவ்வளவு வெள்ளையாடிச்சு, அதையே ஒரு கண்டென்ட்டா போடுவீங்க, தேவையே இல்ல, நான் வெள்ளையாக மாட்டேன், இப்படியே ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேஷ்மா. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா, அதர்வானா ரொம்ப 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 பிடிக்குமாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ், லாஸ்ட் கிரஷ், இப்படி எல்லாமே அதர்வா தானாங்க. நடிகையில இவங்களுக்கு பார்வதி மேனனும் நித்யா மேனனும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சினிமாலே உங்களுக்கு பெருசா சாதிக்கணும் அப்படிலாம் இல்லையாங்க, நிறைய சேலஞ்சிங்கான ரோல் பண்ணணுமா, வந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரேஷ்மாவை எவ்வளவு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.